அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்ள இந்த ஒரு வரியை பயன்படுத்தினால் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கிடையாதுங்க, ஒரு சின்ன தாந்திரிகம் இதுல கலந்திருக்கு. தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸா, அதாவது கடினமா இருக்குமானு நீங்க யோசிக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். அதே நேரத்துல எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிகம் இருக்கிறதுனால குறிப்பிட்டவர்கள் தான் இதை செய்யணும்னு கிடையாதுங்க. அதே மாதிரி தீட்டு நாட்கள்லையும் பெண்கள் இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். டோட்டலா 6 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்ல எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எளிதில் நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஒரே பேப்பர்ல நீங்க எழுதக்கூடாது. 51 முறை எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். அதற்காக நீங்க 1-2-3 போட்டு எழுதுங்க. ஒரே ஸ்டெச்ல 51 முறை நீங்க எழுதி இருக்கணும். காலையில 10 முறை, மதியம் 10 முறை, சாயங்காலம் 10 முறைன்னு இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதக்கூடாது. தனிமையா ஒரு இடம் கிடைச்சா அந்த இடத்துல உட்கார்ந்து எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எழுதுறத யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 51 முறைன்னு 6 நாட்களுக்கு கண்டினியூஸா நீங்க எழுதணும். நடுவுல பிரேக் இருக்க கூடாது. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். எந்த கிழமை வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எழுதலாம். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்ற உண்மையான உணர்வை நீங்க வெளிப்படுத்தணும். எந்த கலர் பயன்படுத்தி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க பயன்படுத்துங்க. அது பென், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர் எது வேணாலும் இருக்கலாம். பிளாக் கலர் மற்றும் ரெட் கலரை பயன்படுத்தக்கூடாது. இன்கேஸ் நீங்க லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலரை மட்டும் தான் பயன்படுத்தணும். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி. இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி, லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க அல்லது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்கன்னு இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். தினமும் நீங்க 51 முறை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள நீங்க ரெண்டு கிராம்பை எடுத்து வச்சுக்கணும். கிராம்பை உள்ளங்கையில வச்சுட்டு நல்லா இறுக்கமா மூடிட்டு அதற்கு பிறகு நீங்க 51 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வரியை எழுதணும். தினமுமே ரெண்டு புதிய கிராம்புகளை நீங்க பயன்படுத்தணும். 6 நாளைக்கும் சேர்த்து ரெண்டு கிராம்பு கிடையாதுங்க. டெய்லியுமே நீங்க ரெண்டு புதிய கிராம்புகளை பயன்படுத்தணும். நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிராம்பையும் இந்த பேப்பர்ல வச்சு நல்லா மடிச்சிருங்க. நீங்க எழுதி இருக்கிற அந்த ஷீட்டுக்கு மேலேயே ரெண்டு கிராம்பை வச்சுட்டு அந்த பேப்பரை நீங்க நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்க மறைவான ஒரு இடத்துல வச்சிருங்க. வேற யாரும் அதை தொடாம பாத்துக்கணும். நீங்க யூஸ் பண்ற கிராம்பு உடஞ்சிருக்க கூடாதுங்க. முழுமையான கிராம்பாக இருக்கணும். 6 நாட்களுமே தினமும் இதையே தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட் உள்ளங்கையில ரெண்டு கிராம்பை வச்சு அதை இருக்க மூடிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த வாக்கியத்தை 51 முறை எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பரை நீங்க மடிச்சு ஒரு இடத்துல வச்சிருங்க. மொத்தம் 6 பேப்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். 6 நாட்களுக்கு பிறகு, அதாவது நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு 1 மாதத்திற்குள்ளாக அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. அந்த கிராம்போட சேர்த்து பேப்பரை எரிக்கணும். அல்லது மடிச்சு வச்சிருக்கிற அந்த பேப்பரை, அதாவது கிராம்புடன் இருக்கும் அந்த பேப்பரை அப்படியே நீங்க ஏதாவது நீர்நிலையில தூக்கி போட்டு
போட்டுடலாம். மேக்ஸிமம் 1 month இதை நீங்க செஞ்சிருங்க. சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. க்ளோவ் பிட்வீன் உங்களுடைய நேமை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும், பக்கத்தில் ஒரு பிளஸ் சிம்பிள் போடணும், அதற்கு பக்கத்தில் நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். க்ளோவ் பிட்வீன் உங்களுடைய பெயர் பிளஸ் போட்டுட்டு நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர். அவ்வளவுதாங்க, ரொம்பவுமே எளிமையான ஒரு வாக்கியம். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். நிறைய வீடியோஸ்ல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதே மெத்தட் தாங்க. நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை எந்த நேம்ல கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எது வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நேம் பயன்படுத்தாதவங்களா இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த குறிப்பிட்ட நபரை எந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. நீங்கள் விரும்பும் நபர் வெளியூர் வெளிநாடுன்னு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது சோஷியல் மீடியாஸா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தால் நேர்லயே உங்களை மீட் பண்ண வரலாம், டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபோன் கால்னு ஏதோ ஒரு வழியில உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்த்த மாதிரி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3-4 days உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ரொம்ப சீக்கிரமே உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டாலும் கூட இந்த மெத்தடை நீங்க அப்படியே டிராப் பண்ணிடக்கூடாது. 6 நாளைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்க இப்படி ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணதை நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. கரண்டா நீங்க 2 or 2 more லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் சேர்க்க வேண்டாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல மேக்ஸிமம் நீங்க அந்த நபரை பற்றி யோசிக்காதீங்க, அவங்களை நினைக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்குள்ளயும் இருக்கிற முக்கியமான சீக்ரெட் இது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.